ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஷீரடி பாபா துணை. என் அன்பின் பிரியமே, நான் அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பவன். என்னிடம் உன்னை சேர்க்கும் எளிய வழி இதுவே. உண்மையை சொல்கிறேன், என் வார்த்தைகளை நம்பு. கண்ணின் இமை போல் என் அன்பு உள்ளம் கொண்ட பக்தனை நான் இரவு பகலாக காப்பேன். பசியாக இருக்கிறது, சாப்பாடு போடுங்கள் என்று யாராவது உன் வீட்டு வாசல் முன் நின்று கேட்டால், அந்த பசிக்கிறவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறவாதே. என் பக்தர்களுக்கு நான் பக்த பாராதீனன். என் பக்தனின் உண்மையான அன்பிற்கு நான் அடிமை. இறைவன் பக்தனுக்கு தாசன். பக்தன் கானம் செய்து கொண்டிருப்பதால் இறைவனின் இருப்பு உலகிற்கு தெரிய வருகிறது. பக்தன் இறைவனின் தூதுவன். சுகத்தில் இறைவனுக்கு சம்பந்தமில்லை. துக்கத்தில் இருக்கும்போது உன் இஷ்ட தெய்வம் யாராயிருப்பினும் அவர் உனக்கு தாங்கும் சக்தியை ரகசியமாக கொடுப்பார். இறைவன் கருணை வடிவானவர், இதை மறந்துவிடாதே. உன்னை சுற்றியுள்ள பொய்யான உறவுகள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள். நீ விழித்துக்கொள். உனக்கு அதனை பல முறை பல வழிகளில் காட்டிவிட்டேன். இனியும் உனக்கு வேண்டாம் அந்த உறவுகள். இது அப்பாவின் கண்டிப்பான கட்டளை. நீ என் குழந்தை, உன்னை வழி தவறவிட மாட்டேன். என்னை இறுக பற்றிக்கொள். உன் எதிர்காலத்தை சிறப்பாக்கவே நான் பாடுபடுகிறேன் என்பதையும் உணர்ந்து கொள். நீ எதிர்பார்ப்பது போல் உன் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும். உனக்கு யாரேனும் ஏதாவது தீமை செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய். விதியும் ஆசைகளும் தான், இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்புடையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்களை பற்றி யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணங்குகிறாய். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை. அவர்கள் உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன். சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கிறாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிறவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கை நிறைவடையும். வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று நிச்சயம் வீசும். வெற்றி என்னும் உயரத்தை அடைய ஏணியாக இருக்கும் ஆயுதம் தன்னம்பிக்கை. அதை எப்போதும் வளர்த்துக்கொள். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.